இப்போது எல்லாரும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடித்த சூர்யா 44 படம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் உற்சாகத்தில் திளைக்கிறாங்க. ஆனாலும் கூட இப்போ வந்த கங்குவா அப்டேட்டும் அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் குளிர்விச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கங்குவா படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வர அக்டோபர் 20 நம்ம சாய்ராம் காலேஜில் தான் நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த நேரத்தில் தான் சோசியல் மீடியாவில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது இயக்குனர் அமீர் அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரியான சினிமா நட்சத்திரங்கள் இல்லை சினிமா விழாக்கள் சம்பந்தப்பட்ட எதையுமே கல்லூரிக்குள் அனுமதிக்கக்கூடாது. கல்லூரிக்கு எதுக்கு வராங்க பசங்க? படிக்கிறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு. அங்கே போய் வந்து சினிமா படத்தோட ஆடியோ லான்ச் வைக்கிறதோ இல்லை சினிமா படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப தவறான செயல். இதற்கு எந்த ஒரு கல்லூரி நிர்வாகமும் வந்து அனுமதிக்கக்கூடாது, தமிழ்நாடு அரசே இதற்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தார். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து, ஏப்பா அமீர் அவர்கள் அப்போ சொன்னார், இப்போ போய் சொல்கிறாங்க, இப்போ தான் வந்து கங்குவா படத்தோட ஆடியோ வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் கங்குவாவை மனசில் வச்சுக்கிட்டு அமீர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னும் பல சூரிய ரசிகளோ கரெக்டான ஒரு பாயிண்டை பிடிச்சி பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, ஏங்க அதாவது இப்போ தான் கங்குவா ரிலீஸ் தேதி நவம்பர் 14, அதனால் அக்டோபர் 20 ஆடியோ வச்சு வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல அவங்க பிளான் பண்ணது அக்டோபர் 10, அதாவது ஆயுத பூஜனைக்கு வேட்டையின் ரிலீஸுக்கு முன்னாடி கங்குவா தான் அதே தேதியில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், வேட்டையன் வரதுனால அது பின்வாங்கிடுச்சு. ஸோ அக்டோபர் 10 கங்குவா ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆடியோ லான்ச்சும் கிட்டத்தட்ட செப்டம்பர் 25 இந்த தேதியில் தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அமீர் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணார். ஸோ அந்த பருத்திவரன் பஞ்சாயத்தால் இன்னும் அமீர் வந்து சூர்யா மீதான வன்மத்தை மறக்கவில்லை அப்படிங்கிறது தான் சூர்யா ரசியோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கும்போது. எது எப்படியோ சூர்யாவோட கங்குவா படத்தோட ஆடியோ லான்ச் சாய்ராம் காலேஜ் தான் நடக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா, இல்லை கொடுத்ததால தான் அனௌன்ஸ் பண்ணிக்காங்களா, இல்லை அந்த அனுமதியை திரும்ப பெறுவார்களா என்று. எல்லாத்துக்கும் மேலே அமீர் சொன்ன விஷயம் வந்து சூர்யாவை மனசு வச்சு சொன்னாரோ இல்லையோ, சொன்ன விஷயம் நல்லது தான்பா, இதை ஏன் அவங்க வந்து முறியடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கூக்குரலையும் நம்மளால் கேட்க தான் முடியுது. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.